கொரோனா நான்காவது அலையில் மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலையில் துணை சுகாதார நிலையம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொரோனா நான்காவது அலை நெருங்கி வருவதாக எச்சரித்தார். சைனா வந்து மூணாவது அலையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அங்கே 2000 பேருக்கு வந்திருக்கு. நேற்றுக்கு சிங்கப்பூரில் மட்டும் 12,000 பேருக்கு வந்திருக்கு. மலேசியாவில் 20,000த்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்திருக்கு. கேரளாவில் நேற்றுக்கு 1,088 பேர். சுற்றிலும் இன்னும் அந்த ஆபத்து நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. நாம் இன்னும் ஓரிரு மாத காலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பது அவசியமான ஒன்று. சீனாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 5,000 தாண்டி பதிவாகி வருவதால் கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 5,280 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக அந்நாட்டு தேசிய சுகாதாரத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. பாதிப்பு மிகுந்த ஜிலின் மாகாணத்தில் மட்டும் 3,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனாவால் ஷாங்காய் நகரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஷென்சென், சாங்சுன், ஜிலின் பகுதிகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது.